வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு கட்சிக்கு 5 மாத தேர்தல் முடிவை கொடுத்து. ஸோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவு? வாழ்த்துக்கள் சொன்னதற்கு நன்றி. இது சாதாரண வெற்றி அல்ல. ஏறத்தாழ 1 வருடங்களுக்கு முன்பே எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திட்டமிட்டு, ஒரு கட்சி என்று சொன்னால் தொண்டர்கள் தான் முக்கியம், அந்த தொண்டர்களுக்கும் அரவணைப்பு தேவை, எங்கள் தலைவர் இவர், எங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையை ராகுல் காந்தி அவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் கொடுத்தார். அதே நேரத்தில் தலைவர்களுக்கும் அறிவுரை கூறினார், நீங்கள் எல்லா இடமும் சென்று தொண்டர்களின் மனநிலையை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்ததினால் இந்த 3 மாநிலங்களையும் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இப்போ வந்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது ஒரு வெற்றிகரமான அதாவது கௌரவமான தோல்வி அப்படின்னு இருக்காங்க. அது வந்து அதான் கௌரவம்னா என்னன்னு சொல்லணும். அவங்க முதல்ல கௌரவம் என்று சொன்னால் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் 3 மாநிலத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலமும் தோத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது, அதன் மற்ற இடத்துல கூட எல்லாமே தோத்திருக்காங்க. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? நான் என்ன சொல்றேன், மத்தியில நீங்க 4.5 ஆண்டுகளாக ஆண்டிருக்கீங்க, எங்கள் பாரத பிரதமர் வந்து இந்தியாவையே புரட்டி போடுறாருன்னு சொன்னீங்க, உங்க பெல்ட் அது, இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் மக்கள் இந்த பாரதிய ஜனதா ஆட்சியை வெறுக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர, தமிழக பாஜக தலைவர் சொல்வது போல வெற்றியும் தோல்வியும் இது சகஜம், இல்ல நாங்க மீண்டும் வருவோம், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்ல. பிஜேபியின் சகாப்தம் இதோட முடித்து விட்டது. அதாவது மோடி அதை ஓய்ஞ்சிருச்சுங்கிறீங்க? கண்டிப்பா. நம்ம மோடிங்கிற பேச்சு எடுத்தாலே மக்கள் விரும்புறது இல்ல. ஏன்னா பெட்ரோல் பங்குக்கு போறான், விலைய பாக்குறான், அவனுக்கு இதய துடிப்பு ஜாஸ்தி ஆகுது. பெண்கள் வீட்டுல கேஸ் அடுப்பு, கேஸ் வந்த உடனே அந்த விலையை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் பிரஷர் ஏறுது. அதோட மட்டும் இல்ல, சிறு குறு வியாபாரிகள் வந்து டிமானிட்டைசேஷன், அதன் பிறகு வந்து ஜிஎஸ்டினால ரொம்ப பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பு தான் இந்த மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியை எதிர்த்து மக்களால் முடிவு செய்த இந்த வாக்கு. காங்கிரஸ் தான் இந்த நாட்டை சரியாக காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் நாங்களும் பதிய வைத்தோம். பிஜேபி செய்த தவறுகளால் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. இப்ப வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க, ஆனா அது முடிஞ்சு ஒரு 15 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. அதுல எல்லாமே வந்து பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு. இப்போ கடைசியா நீங்க இந்த 3 ஸ்டேட் பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்ச காங்கிரஸ் ஜெயிச்ச 3 ஸ்டேட் பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசம்லயும் 15 வருஷமா பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கு, சத்தீஸ்கர்லயும் 15 வருஷமா ஆட்சியில இருக்கு, ராஜஸ்தான்ல வந்து ஒரு இப்பதான் 5 வருஷம் அவங்களோட பேர். சோ இதுல வந்து ராகுலோட இது, ராகுல் காந்தியோட என்ன இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து உங்களுக்கு 15 வருஷம் அந்த ஒரு மக்களோட அந்த ஒரு இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, சரி ஒரு மாற்றம் வரணும்னு அந்த இருக்குமா கூட? இல்ல, மாற்றம் மட்டும் இல்ல சார், இது 3வது தடவை அவர்கள் வந்து ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் வந்து மக்கள் விருப்பு தான். மத்திய அரசாங்கத்திட்ட பணம் இருக்கு, மத்திய அரசாங்கத்திட்ட அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கத்திட்ட காவல்துறையில இருந்து எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர்கள் இவர்களெல்லாம் பயன்படுத்தியும் பணபலம், படைபலம், ஆட்சி பலம் அத்தனையும் பயன்படுத்தி அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. குஜராத்திலும் நாங்கதான் ஜெயிச்சிருப்போம், ஆனா அவங்களுக்கு படைபலமும் பணபலம் சேர்ந்துதான் குஜராத்துல நாங்க தோத்தோம் கொஞ்சம் ஓட்டுல. அதே நேரத்துல கர்நாடகாவிலையும் அந்த மாதிரிதான் பண்ணாங்க, விட்டு கொடுத்து நாங்கள் வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கோம். ஆனா இந்த மாநில 3 மாநில தேர்தலில் நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று நாங்களே காங்கிரஸே வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இது வந்து 3 வருடம் ஆண்டதினால் வந்ததில்லை, மக்கள் வந்து அவர்கள் கொள்கையை தவறு என்பதை தெரிவித்திருக்கின்றார். மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை தவறுன்னு நிரூபிச்சிருக்காங்க, ஆனா காங்கிரஸ் முழுசா ஏத்துக்கிட்டாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க. அதாவது
வெயில்ல போனாதான் நிழலின் அருமை தெரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டுகளாக இருந்து வியாபாரிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அந்த பண பழக்கம் குறைவு இல்லை. இந்த ஜிஎஸ்டி என்பதை நாங்க மேக்சிமம் 18% தான் போடுவோம் சொன்னோம், அவங்க 28% ஆக்குனாங்க, சிலது 28-ல் இருந்து 18 ஆக்குனாங்க. சோ இதெல்லாம் வியாபாரிகள் மத்தியில ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டானா அதுக்குள்ள பணத்தை நாங்க கட்டணும். இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருந்து ஆடிட்டர்ஸ் கண்டிப்பா வேண்டி இருக்கு. இப்போ ஒரு வியாபாரிக்கு எங்களுக்கு அவனே கணக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தான், ஒரு கணக்கு பிள்ளை போய் எழுதுவாங்க, கணக்கு முடிச்சு வந்துருவா. இப்ப அப்படி இல்லை, அந்த ஃபைல் பண்றதுக்கு ஆடிட்டர் தான் வேணும், அந்த ஆடிட்டருக்கு பணம் வேணும். அவனுக்கு கிடைக்கிற லாபத்துல மார்க்கெட் காம்படிஷன் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? வியாபாரத்தை விட்டு நிறைய பேர் போயாச்சு, சின்ன தொழிற்சாலைகள் வச்சிருந்தாங்க நிறைய பேர் மூடிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க? தாமரை மலரும், தாமரை மலர்னா தாமரை எங்க மலருது? குளத்திலேயே தண்ணி இல்லையே, பிறகு எப்படி மலரும்? இப்ப வெறும் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் மட்டும்தான் வந்துட்டு காரணமா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்ல முடியும்? அதாவது ரஃபேல் ஊழல், அதாவது ஒரு தயாரிப்பாளர் என்பவர் அனுபவசாரி தான் தயாரிப்பாளராக இருக்கணும். ஆனா நீங்க அந்த ரிலையன்ஸ் குரூப்புக்கும் விமானம் தயாரிப்புக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட்ல இப்போ ஒரு ஹெலிகாப்டர் அவன் விட்டுருக்கான், லைட் வெயிட்டா அவன் சக்சஸா பண்ணிருக்கான். இப்ப அந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுக்காம, அது மத்திய அரசாங்க கம்பெனில கொடுக்காம வெளியாட்ட கொடுக்கறதுக்கு என்ன வந்திருக்கு? அங்க உள்ளவன் சொல்றான், பிரான்ஸ் உள்ளவன் சொல்றான், இவருக்கு கொடுத்தாதான் நான் கையெழுத்து போடணும் சொல்லி நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லி சொல்லி சொல்றான். அப்ப அதெல்லாம் ஊழல் தானே. இன்னைக்கு பாருங்க, மக்கள் வரி பணம் டிமானிட்டைசேஷன் சொல்லி எல்லா பணத்தையும் பேங்க்ல வச்சுட்டீங்க. பேங்க்ல இருந்த பணத்தை அவன் நீரவ் மோடியும் மல்லையாவும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீரவ் மோடிக்கும் மல்லையாவுக்கும் கடன் கொடுத்ததே காங்கிரஸ் ஆட்சிகள். அப்படி இல்லை, இனிஷியல் ஸ்டேஜ்ல கடன் கொடுப்போம், நாங்க ஒரு அளவு வச்சு கொடுப்போம். எப்படி அளவு கொடுப்போம்னா, அவங்ககிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன டர்ன்ஓவர் இருக்கு, என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிதான் நாங்க கணக்கு ஆரம்பிச்சோம். கணக்கு ஆரம்பித்து அவர்கள் நல்லா தொழில் செய்யணுங்கிறது டெவலப் பண்ணது நாங்க. ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இந்த பேங்க் அதிகாரிகளிடம் இருந்த அதிகாரத்தை எல்லாம் பறிச்சிட்டு நாங்க சொல்றவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு விட்டதுனால எல்லாரும் சார், வெளிநாட்டுல இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வருது, அதை பார்க்க மாட்டாங்களா ஒரு பேங்க்காரங்க? அப்படித்தானே இந்த நீரவ் மோடி ஏமாத்திருக்கா? அப்ப நீரவ் மோடிக்கு ஒரு எங்கயோ வெளிநாட்டு பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வச்சுட்டு நீங்க இவ்வளவு கடன் எப்படி கொடுத்தீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னரே நீங்க வேலை செய்ய விடுறது இல்ல. ரகுராம் ராஜன் போயிட்டாரு, இந்த உர்ஜித் பட்டேல் போயிட்டாரு, புதுசா நம்ம புது கவர்னர் வந்திருக்கிறாரு, அட்வைசர் சுப்பிரமணியம் போயிட்டாரு, நேற்று ஒரு ஆளு அட்வைசர் போயிருக்காங்க. அப்போ படித்தவர்கள், பண்பாளர்கள், இந்தியா மீது பற்றுடையவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இருந்த பொசிஷனை விட்டு நாங்க போறாங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தின் தவறு தானே அது? அப்ப தவறு அழைத்துக்கிட்டே இருந்தா மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இதெல்லாம் சேர்ந்துதான் மக்கள் மத்தியில வெறுப்பு வந்து இந்த பிஜேபியை தூக்கி போட்டிருக்காங்க. இது எல்லாம் வெறுப்பு, மக்கள் மத்திய வெறுப்பு, பிஜேபியை தூக்கி போட்டாங்கிறது ஓகே. காங்கிரஸ்க்கு எதிராக இப்போ ரெண்டும் அந்த 4 ஸ்டேட் 5 மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா 15 லட்சம் வாக்குகள் வந்துட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு. இப்ப சட்டிதாஸ் மத்திய பிரதேசத்துல 4 லட்சம் வாக்கு நோட்டாக்கு போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்லயும் கிட்டத்தட்ட அதே அளவு போட்டிருக்காங்க. இங்க எங்கேயுமே பிஜேபியை வந்து மொத்தமா தொடச்சும் தெரியல, பிஜேபி வந்து அப்படி ரொம்ப ஓட்டும் பெரிய வித்தியாசமும் இல்லை. சோ இது வந்து பிஜேபி பிடிக்கலைங்கிறத விட காங்கிரஸ் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்கிற மாதிரிதான். அப்படி இல்ல, இப்போ நோட்டாக்கு நீங்க ஏன் அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா, மத்தியில வருகின்ற ஆட்சியா இருந்தாலும் சரி, மாநிலத்துல இருக்கின்ற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் நலனில் இவர்கள் கவலை கொள்ளல. அதனாலதான் நாங்க யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம், நோட்டாவுக்கு போடுறோம்னு சொல்றான். அது காங்கிரஸையும் சேர்த்து, காங்கிரஸையும் சேர்த்து நம்ம சொல்ல முடியாது. வெறுப்பு அவனுக்கு அதிகமா அங்க இல்ல இருக்கு, பிஜேபி மத்தியில இருக்கு, மாநிலத்துல பிஜேபி ஆளுது, இவங்க சரியில்லை அப்படின்னா அந்த ஓட்டு இன்னொரு டெஸ்டுக்கு போக தயாரா இல்லைன்னு அவங்க அங்க போட்டாங்க. அப்படின்னா அந்த ஓட்டு காங்கிரஸ் தானே விழுந்துருக்கு சார், காங்கிரஸுக்கு தான் விழணுங்கிறது ஒரு கட்டாயம். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வெறுப்புனா நீங்க வந்து காங்கிரஸுக்கு தானே ஓட்டு போடணும்னு சொன்ன, அவனே வெறுத்துட்டானே, ஜனநாயகத்துக்கு மேலே வெறுப்படுத்துதான் அவன் நோட்டோக்கு போடுறான். தப்புல காங்கிரஸ், அது மக்கள் நம்ம எஜுகேட் பண்ணல, நம்ம மக்களை எஜுகேட் பண்ணல. அவன் தவறு பண்ணிட்டான்,
நாங்க தவறு பண்ண மாட்டோம்னு நாங்க சொல்லணும். நம்பர் ஒன்னு மத்திய அரசாங்கமும் சொல்லணும், நாங்க தவறு எடுத்திருந்தா மன்னிச்சிடுங்க, எங்களை விட்டுருங்க, அடுக்க அடுத்ததுலயோ எங்களை தேர்ந்தெடுங்கன்னு அவன் சொல்லணும். அது இல்லையே, இவங்க மோடி வந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இந்தியாவிலேயே, நான் தான் இந்த இந்தியாவை ஆளுன்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா தான் உலகத்திலேயே பெரிய சாணக்கியன்னு சொல்லி அவரு செய்யறாரு. ஆக இந்த நோட்டை அவரை வெறுப்புல போடுறாங்க சார். அதாவது அவன் அரசியல் கட்சிகளையே வெறுப்புங்கிறத போடுறான். எங்க இளம் தலைவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, இன்னும் 5 வருஷம் எங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா 50 வருஷத்துக்கு நாங்க தான் ஆளுவோம். ஆனால் மோடி எல்லாம் என்ன சொன்னாங்க, 60 வருஷமா இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க, நாங்க 5 வருஷத்துல முடிப்போம், எல்லாம் செய்து காட்டுவோம்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு, மக்கள் விரும்பலையே. இப்போ என்ன அடுத்தது என்னன்னா, இந்த 5 மாநில தேர்தலை வச்சு நம்ம வந்து பாராளுமன்றத்தை அவங்களோட ஆட்சி தற்போது காங்கிரஸ் வந்து மிசோரம்ல இருந்து ஆட்சியை இழந்திருக்காங்க. தெலுங்கானால சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வச்சும் அவங்களால ஒன்றும் பெரிய அளவுல ஜெயிக்க முடியல. இப்ப ராகுலோட அலை, ராகுல் காந்தியோட அலை வீசுதுன்னு நீங்க சொல்ற அந்த மாதிரி நீங்க இளைஞர்கள் பண்றதா இருந்ததுன்னா, மிசோரம்ல உங்க ஆட்சியை நீங்க தக்க வச்சிருந்துருக்கணும். இதே பாஜக ஆதரவுல இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அந்த ஆதரவுல இருக்கிற தெலுங்கானாலே நீங்க ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்கணும். இது ஏன் மிசாஜ், மிசோரம் எல்லாம் ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி ஸ்டேட் தான். அதுல பர்சனல் இந்த அரசியல் ரெண்டாவது, ஆட்களை வச்சுதான் அங்க அரசியல். அதனால அந்த ஆட்கள் ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் முதலமைச்சரா இருந்தவர், 3 பேர் இருந்தவர், வயசாகி போச்சுங்கிற ஒரு செட்பேக்ல தான் அவங்கள வெறுத்தாங்களே தவிர அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் எடுக்க முடியாது. ஒரு சின்ன குட்டி ஸ்டேட். இங்க தெலுங்கானாவை படுத்தல அவர் தான் பிரிச்சு கொண்டு வந்தாருங்கிற ஒரு எண்ணம். பிரித்து கொடுப்பதற்கு காரணம் காங்கிரஸ், அது வேற விஷயம். ஆனா தெலுங்கானாவில வந்து அவர் கொஞ்சம் நல்லா பண்றாருங்கிற மாதிரி இருந்தா இன்னொரு சான்ஸ் கொடுத்தா தெலுங்கானா நல்லா ஆயிருமாங்கிற ஒரு நம்பிக்கைலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கொள்கையை பார்க்கல, டிஎஸ்ஆர் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுல அரசியலே அவங்க பார்க்கல. அப்புறம் வந்து பாஜக கட்சியோட ஒரு கோஷம் என்ன இருந்ததுன்னா, காங்கிரஸ் இல்லா பாரதம்ன்ற ஒரு கோஷம். அதுல வந்து அவங்க எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்க நீங்க நம்புறீங்க? ஏன்னா வந்து வடகிழக்கு மாநிலங்களை இப்ப காங்கிரஸ் எங்கேயுமே ஆட்சியில் இல்லையா, அந்த 8 மாநிலங்களை காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை. நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேதானே எல்லாரையும் வருவோம். இந்தி பெல்ட்ல எல்லாம் மோடிக்கு தான் சொன்னீங்க, இப்ப அந்த ஸ்டேட்ல நாங்க பிடிச்சிட்டோம். இனிமே வந்து நாங்க வந்து ஈஸியா சொல்லலாம், பிஜேபி இல்லாத நாட்டை நாங்க உருவாக்க முடியும் அப்படி நாங்க சொல்ல மாட்டோம். எதிர்கட்சி கண்டிப்பாக வேண்டும். காங்கிரஸ் கட்சி நாங்க ஆட்சியா இருக்கணும், பிஜேபி எதிர்கட்சியா இருக்கணும். பிஜேபி தான் எதிர்கட்சின்னு, பிஜேபி அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சியா தான் வருவாங்க. எதிர்கட்சியே இல்லாத நம்ம மோடி சொன்ன மாதிரி காங்கிரஸே இல்லாத ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் நாங்க சொல்லல. எதிர்கட்சியில பிஜேபி உட்காரணும், அப்பந்தான் கேள்வி கேட்க முடியும், நாங்களும் நல்ல ஒரு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கட்சி இல்லாம ஒரு பார்லிமெண்டே இருக்கக்கூடாது, அதுல பிஜேபி இருக்கட்டும், நாங்க அதை அவங்கள அலோவ் பண்றோம். இப்ப வந்து இந்த காங்கிரஸோட இந்த மிகப்பெரிய வெற்றி, இந்த 3 மாநிலங்களை ஆட்சி பிடிச்சிருக்கீங்க, இந்த மிகப்பெரிய வெற்றியினால வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் என்னவா மாற வாய்ப்பு இருக்கு, அல்லது அதுல என்ன விளைவுகள் இதுல இருக்கும்? அதாவது ராகுல் காந்தி தலைவராக அந்த கூட்டணிக்கு இருக்கணும் வேண்டும் சொல்லி சொன்னோம். அதுல சிலர் வெறுப்படைஞ்சாங்க, இல்ல இல்ல ராஜீவ் காந்தி ராகுல் காந்திக்கு இன்னும் வயசாகல, அதனால நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. ராகுல் காந்தி உடனே என்ன சொன்னாரு, நான் தான் இருக்கணும்னு சொல்லல, நீங்க யார் வேணாலும் இருங்க, யாரு அதிக சீட்ல வெற்றி பெற்று வர்றாங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டரா இருங்க, நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ராகுல் காந்தி. நம்ம எல்லாம் கூட்டணியா நிற்போம், பிஜேபியை முதல்ல அகற்றுவோம், யார் அதிக சீட்ல இருந்தாலும் அவங்க பிரைம் மினிஸ்டரா இருங்க. உங்களுக்கு கர்நாடகாவில் வந்து நாங்க தான் அதிகமா சீட்டு ஜெயிச்சோம், விட்டா பிஜேபி வந்துருவாங்கன்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம், குமாரசாமி சார் நீங்க ஆளுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னோம். இந்த பரந்த ஒரு தன்மை யாருக்கும் கிடையாது, காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கு. இது பரந்த தன்மையா இல்ல பயமா? பயம் இல்ல, நீங்க அல்டிமேட்டா எதிரிய வந்து நம்ம வீழ்த்தன்மை தவிர நமக்குள்ள சண்டை போட்டு எதிரியை வாழ வச்சிடக்கூடாது, அதுதான் எங்க எண்ணம். பிஜேபி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எங்க சுய ஒரு லாபத்தையும் விட்டு கொடுத்து குமாரசாமி ஆட்சி அமைக்க வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்பி எல்லாம் உங்களை ஆதரவு தரமாட்டேன்னு சொன்னாங்க, தனியா நின்னாங்க. அகிலேஷ் தாஸ் ஆதரவு தரமாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப என்னாச்சு, எலெக்ஷனுக்கு பிறகும் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, அவர்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், எங்களுக்கு ஆதரவு தராத பிஎஸ்பியா இருந்தாலும் சரி, நமது அகிலேஷ் யாதவா இருந்தாலும் சரி, அவர்களையும் நாங்கள் சேர்த்து கூட்டாட்சி அமைப்போம்னு சொன்ன ஒரே பெருந்தன்மை ராகுல் காந்திக்கு தான் உண்டு. இப்ப அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லி.
இந்த தன்மை யாருக்கும் வராது. நீ தான் தேர்தல் எனக்கு எடுத்து நின்னிய, நான் ஏன் உனக்கு ஆதரவு தரணும், நான் ஏன் உன்னை மந்திரி சபையில சேர்க்கணும், அவர் வெறுக்கலைய. வாங்க கூட்டணி அமைப்போம், எல்லாம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து செய்தாதான் அந்த பிஜேபிய நம்ம அகற்ற முடியுங்கிற பெருந்தன்மை ராகுல் காந்திக்கு இருக்குல்ல. இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து இப்ப ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்னாரு, 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்த்துக்கிறவர அந்த எதிர்க்கப்படுறவர் தான் பலசாலின்னு சொன்னார். இப்ப நீங்க சொல்றதும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதான்னு ஒரு பொது எதிரிய உங்களால தனியா சமாளிக்க முடியலன்னு நீங்க எல்லா கட்சியோட கூட்டணி தேடுறீங்களா, இல்ல அதுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி போறதுக்காக இருக்கீங்க, அந்த அளவுக்கு போற தயாராயிட்டீங்களா? எதிரிட்ட என்ன இருக்குன்னு பாக்கலாம். நாங்க கையில ஆயுதம் இல்லாம சண்டை போட போறோம், அவங்க ஆயுதத்தோட இருக்கிறாங்க. ஆயுதம் மீன்ஸ் என்னது? பணம், படை, அரசு நிர்வாகம், அதற்கு மேல் தொழிலதிபர்கள், இவர்களெல்லாம் வச்சு அவங்க சண்டைக்கு வராங்க. நாங்க தனிநபரா ஆயுதமே இல்லாம இருக்கிறோம். அதனால நாங்க ஒரு கூட்டணி அமைச்சு முதல்ல அந்த எதிரியை வீழ்த்தோம்னு சொல்லி நாங்க அதை வீழ்த்தி இருக்கோம். என்ன வீழ்த்தி கொண்டே இருப்போம், எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதம மினிஸ்டராக ஆக்குவதில் வேற எந்த ஒரு சிந்தனையும் யாருக்கும் வராது. சரத்பவார் கூட சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தியை நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. அவர் வயசு என்ன பாருங்க, 78 வயசு, அவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, தென் அந்த அகிலேதாசிலிருந்து மாயாவதிலிருந்து அவ்வளவு அவர் ஏற்றுக்கொண்டாங்கல்ல. அதனால அடுத்த ஆட்சி நாங்க தான், 2019 காங்கிரஸ் ஆட்சி மலரும். எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான் சார். ஊரக வேலை வாய்ப்பு உறுதிமொழியா இருந்தாலும் சரி, 108 இருந்தாலும் சரி, ரைட் டு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்க கொண்டு வந்ததுதான். எதுவுமே அவங்க கொண்டு வரல, பேரை தான் மாத்தினாங்க. நாட்டுல விவசாயி பட்டினியா சாவுறா, 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலை அமைக்கிறாங்க. இங்க விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். நாங்க 72,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணோம், ஆனா அவர் 3000 கோடியில கொண்டு ஒரு சிலையை வைக்கிறாரு. பட்டேல் என்ன, நமக்கு வேண்டியவர் தான் காங்கிரஸ் தான், காந்தியின் தொண்டர் தான், நாங்க மாற்று கருத்து இல்லை. இங்கிலாந்துல இரு கடன் கொடுத்தவன் சொல்றான், நான் உனக்கு 6000-8000 கோடி கடன் கொடுக்குறேன், அதுல 3000 கோடியை கொண்டு நீ சிலை அமைச்சிட்டு நீ அதை நான் வித்ரா பண்ணுவேன்னு சொல்றான். அந்த அளவு மோசமா வெளிநாட்டுக்காரங்க நினைக்கிற அளவுக்கு அவர் சிலை அமைச்சிட்டாரு. இந்த வெற்றினால தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்குகள்ல என்ன மாற்றம் வரும் எதிர்பார்க்கறீங்க? தமிழ்நாட்டுல நீங்க காங்கிரஸ் தலைமையில கூட்டணியா அல்லது திமுக தலைமையில? இல்ல இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக தலைமையில் தான் காங்கிரஸ் கூட்டணி. நமது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் காங்கிரஸோட நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க. நேரே மேடத்தை போய் பாக்குறாங்க, ராகுல் காந்தியை பாக்குறாங்க, கலைஞர் திருவுருவ சிலையை திறக்கிறாங்க, அழைக்கிறாங்க. அவர் ஒன்னும் வந்து முக்கியத்துவம் தராத தலைவர் இல்லை, அவரு அவங்க அப்பா காலத்தில இருந்து அரசியல் கற்றவர். அதனால சோனியா காந்தியை வச்சுதான் திறக்கணுங்கிற ஒரு நல்ல முடிவோட அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மாவும் வராங்க. ஸ்டாலினை பொறுத்தவரையில காங்கிரஸோட இணைந்து போறதுதான் விரும்புறாரு. சில நேரத்தில் சில நேர கடந்த பாராளுமன்றத்துல கூட கூட்டணி இல்லை, தனித்தனியா நின்று, அது வேற விஷயம். இந்த தடவை நம்ம எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்கோம். காங்கிரஸும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுகங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க, ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும். அதனால எங்களுக்குள்ள அது சீட் ஷேரிங்கா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் அம்மா சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பேசி தீர்த்துக்குவாங்க. அடுத்தது உங்க தொகுதி. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியா தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகள் நின்று 39 தொகுதிகளையும் வந்துட்டு 2.5 லட்சம் கிட்டத்தட்ட வாக்குகள் ஜெயிச்ச, அல்லது இன்னும் சொல்ல போனா டெபாசிட் வாங்கின ஒரே ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நின்று மட்டும்தான். இப்ப திரும்ப கன்னியாகுமரி தொகுதியில காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி இல்ல காங்கிரஸ் நிக்கிறது, இவங்களோட வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? நான் ஏற்கனவே நம்ம கூட்டணி கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமோ வேற எந்த கட்சியுமோ கூட்டணி இல்லாம 2,44,244 ஓட்டு வாங்கி, நான் டெபாசிட் வாங்கி நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். காங்கிரஸும் வசந்தகுமாரும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கேன். இந்த தடவையும் அதே கன்னியாகுமரி தொகுதியில நான் போட்டி போடுறதுக்கு எங்க ராகுல் காந்திட்ட நான் விண்ணப்பம் கொடுப்பேன், சோனியா காந்தி அம்மாட்டையும் விண்ணப்பம் கொடுப்பேன். நமது தளபதி MK ஸ்டாலின் அவர் வந்து அதை எதிர்ப்பார்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம், 2,44,244 ஓட்டு வாங்கி. அதனால இந்த தடவையும் கன்னியாகுமரியில நான் மேலிடம் எனக்கு அனுமதி கொடுத்த உடனே நான் தேர்தலில் நிற்பேன், நிச்சயமா வெற்றி பெறுவேன். இப்போ உங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து
இந்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மக்கள் வந்து ஒரு அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, பாலம் கட்டிருக்காரு, அது பண்ணிருக்காரு, துறைமுகம் பண்றாரு, ரோடு போடுறாரு, 4 வயசாலே இருந்தாங்க, என்ன பண்ணலன்னு, அதாவது நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அங்க அவர் கொடுக்கல, அதுல எது தப்பாச்சு? அதாவது சார், 4 வழிச்சாலைங்கிறது இந்திய அரசாங்கத்தின் திட்டம், இந்தியா முழுதும் போட்டுட்டு இருக்காங்க, அதை வந்து அவர் தனிப்பட்ட திட்டம் ஒண்ணும் கிடையாது, அவர் அந்த துறையிலே இருக்கிறதுனால அதை போடுறாரு. நாம அதை வந்து நம்ம போடலன்னு சொல்லல, அது போடுறாரு, அது அரசாங்கத்தின் கட்டாயம், அவர் மந்திரியா இருந்தாலும் போட்டுதான் ஆகணும். பாலம் கட்டினாரு, பாலமே ஆடுதுன்னு சொல்லி மக்கள் அதுல ஏற மாட்டேங்கிறாங்க. பாலம் கட்டினாரு, அதே நேரத்துல பாலம் வந்து ஒரு ஸ்டடியா இல்ல, பாலமே மக்கள் ஏறதுக்கு பயப்படுறாங்க. IIT-ல இருந்து வந்து அதுக்குள்ள ஸ்டடி எப்படி இருக்கு, ஒரு ஒரு அந்த பாலம் சிறத்தன்மை எப்படி இருக்குன்னு ஒரு பார்வையிட வந்தாங்க 2வது தடவை. ஆனா அந்த நம்ம சென்னையில இருந்து வந்து IIT வந்த அறிக்கை கொடுக்கறவங்க எப்படி பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கா, சிறத்தன்மையா இருக்கான்னு பார்க்க வந்த அந்த குழு இன்னும் அறிக்கை கொடுக்கல. IIT இருந்து வந்தவங்க அப்போ குழு அறிக்கை கொடுக்கலன்னா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். விமான நிலையம் கொண்டு வரேன்னு சொன்னாரு, இப்ப பணக்குடி பக்கத்துல கொண்டு போறேன்னு சொல்றாரு. ஜூலை போராட்டம்னு ஒண்ணு பெருசா நடத்தினாரு, இந்து பிள்ளைகளுக்கும் மற்ற மைனாரிட்டி பிள்ளைகள் கிடைக்கிற பணத்தை நான் வாங்கி தருவேன், முதல் கையெழுத்து நான் தான் போடுவேன்னு சொன்னார். இப்ப அவர் சாதாரண MP-ஆ இல்ல, அவரு மந்திரியா இருக்கிறார், அவர் நினைச்சா அத பண்ணிருக்கலாம். ராதாகிருஷ்ணன் கூட சொன்னாங்க 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியன் குடும்பத்திலயும் நாங்க போடுவேன்னு சொன்னாங்க. அந்த 15 லட்சம் எங்க போச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு வருஷத்திலயும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை தருவேன்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. இப்ப நிதின் கட்கரி சொல்றாரு, நாங்க எலெக்ஷனுக்கு நாம சும்மா தமாசா சொன்னோம், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு எங்களை வந்து வாக்கு போட்டாங்க, அதெல்லாம் பெரிய சீரியஸா எடுத்துக்க முடியாது, நாங்க பொதுமக்கள் கேட்டா சிரிச்சுட்டே போறோம்னு சொல்லி நிதின் கட்கரி, யாரு அவங்க அமைச்சர் இருக்கிற மந்திரியே சொல்றாரு. இப்படி இருந்ததுன்னா பொய் சொல்லியும் ஆட்சிக்கு வந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணனும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு, நமது பாரத பிரதமரும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்பொழுது ஆட்சி நிலைக்காது, இனிமேல் மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? திமுக கூட்டணி வெற்றி உறுதிங்கிறீங்க, இந்த இந்த ஒரு இதனால கன்னியாகுமரி தேர்தல், கன்னியாகுமரி தேர்தல் நாங்க 39 பாண்டிச்சேரி 40 தொகுதியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். தொகுதிக்கு நீங்க அதுக்கப்புறம் போனீங்களா மக்கள்? கன்னியாகுமரிக்கு நான் 2014 தோத்த உடனே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினேன் நூறு இஸ்லாம் யூனிவர்சிட்டியில. அதுல 400 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் பணம் நான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு ஹிஸ்டி இந்து காலேஜில் ஒரு வேலை வாய்ப்பு முகாமை நான் நடத்தினேன். அதுல கிட்டத்தட்ட 375 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு தனி நபரா, ஒரு அரசாங்கம் இல்ல, ஒரு தனிப்பட்ட முறையில வசந்தகுமார் இதெல்லாம் செய்திருக்கேன். அதுக்கு மேல பார்த்தா டியூஷன் சென்டர் அங்கேயே ஆரம்பிச்சிருக்கேன். கன்னியாகுமரியிலேயே டியூஷன் சென்டர் வச்சு இந்த சாதாரண மக்களுக்கு டிசிப்ளின் எப்படி நடந்துக்கணும், எப்படி உடை அணியணும், எப்படி காலையில சுத்தமா இருக்கணும், ஸ்கூலுக்கு எப்படி போகணுங்கிற டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து நான் அதை அங்கே வச்சிருக்கேன். விளையாட்டை ஊக்குவிக்கிறேன், கபடி மேட்ச்சு கூட இந்த மாவட்ட லெவலில் 14-15 வைக்கிறேன். அடுத்தால இன்ஜினியரிங்களுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்க போறேன், அடுத்து இன்ஜினியரிங் படிப்புக்கு அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க L&T மாதிரி உள்ள கம்பெனிகள் அவங்கள கூப்பிட்டு டெக்னிக்கலா, அதாவது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட பணியாற்றுவதற்கு L&T கம்பெனில ஆளை கூட்டிட்டு வந்து அங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அனுப்புறேன். அதனால ஒரு தனிநபரா நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். இப்ப நாங்குநேரி தொகுதியில ஒரு JCP வாங்கி அதை எங்க குளங்கள் எல்லாம் நான் தூர் வாங்கியிருக்கேன். நான் நாங்குநேரி தொகுதி MLA இருக்கிறதுனால 40 குளங்களை இப்ப சரி பண்ணியிருக்கேன். 40 குளத்துக்குள்ளே ஒரு குட்டி குளம் போடுறேன். சப்போஸ் மழை இல்லாத நேரத்துல ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு குட்டி குளம் போடுறேன். கொசு தொல்லை, அதுக்கு ஃபாகிங் மிஷின் ஒன்று 2.75 லட்சம் ரூபாயில வாங்கி நானே டீசல் போட்டு அரசாங்கத்திடமிருந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி அந்த மருந்தை வாங்கி கிராமந்தோறும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பாலமும் நானும் போட்டிருக்கேன். ராதாகிருஷ்ணனும் பாலம் போடுறா நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு சாதாரண MLA இருந்து நான் 7 பெரிய பாலம் போட்டிருக்கேன். எல்லாம் 3 கோடி 4 கோடி 5 கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் பணம் தானே, நான் ஆட்சியில இல்ல, சென்னை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்ல, மத்தியில் ஆட்சியில் இல்ல, நான் போய் அந்த கலெக்டர்கிட்ட மந்திரி கிட்ட போய் நின்று நானே பாலம் போட்டிருக்கேன். எல்லாம் 3 கோடி 4 கோடி ரூபாய் பாலம்.
அதனால பாரம் போடுறது வந்து அரசாங்கம் போனா அதை நம்ம கேட்டு வாங்குறோம், அது வேற விஷயம். அதை செய்த ராதாசனை பாராட்ட முடியாது. பொதுவா கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலுமா ஃபேக்டரிகள் அதிகமா இல்லை. ஒரு ரப்பர் ஃபேக்டரி வரும்னு சொன்னாங்க, அது வரல. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை வரும்னு சொன்னாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு வில்லேஜ் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க, நாகர்கோவில்ல, அது ஆரம்பிக்கல. நான் ஏன் நாங்கிலே தொகுதியில ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் கொண்டு வந்துட்டேன். நான் கடைசி வரை இருக்கிற வரையிலையும் நான் பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்த பிறகுதான் கன்னியாகுமரி தொகுதிக்கு நான் வரேன். பிறந்த ஊர் அது. ஆனா இப்பவுமே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜும் ஒரு இன்டர்நேஷனல் டீச்சர் கூட கொண்டு வந்திருக்கேன். எங்க நாகிநேரி தொகுதியில ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு கொண்டு வந்திருக்கேன். அது சரியா இயங்கல, அது அரசாங்கத்தில் தப்பு. அதையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாமிரபரணி கர்மேனி ஆறு இந்தியாவிலேயே முதல் நதிகள் இணைப்பு நான் தான் கொண்டு வந்தேன். டாக்டர் கலைஞர் பீரியடில முதல் முறையாக 369 கோடி ரூபாய் வாங்கி அதை ஆரம்பிச்சேன். நாங்கநேரி தொகுதியில தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் முதல்ல நான் தான் கொண்டு வந்தேன். என் தொகுதியை பொறுத்தவரை நான் இருந்தா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கன்னியாகுமரியில தேர்ந்தெடுத்தா அந்த மக்களுக்கு என்ன தேவையோ இதெல்லாம் சொந்த பணத்துல செய்யறேன். ஜேசிபி, பாக்கிங் மிஷினு, இலவச ஸ்கூலு, அது இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள், சில அப்கிரேட் பண்றது, ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கறது, எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்த பணத்துல. அதே மாதிரி கன்னியாகுமரியில இப்ப இல்ல, 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து நான் செய்வேன். சம்பளத்தை எப்பவுமே நான் மக்களுக்கு தான் கொடுத்துறது. எந்த சம்பளம் எங்க சட்டசபையிலிருந்து வர பணத்தை அப்படியே ஏழை குழந்தைகளுக்கு நான் கொடுத்துறேன். நானும் கையில இருந்து என்ன முடியுமோ, எனக்கு அந்த சிஎஸ்ஆர் மூலம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மேக்சிமம் பண்றேன். அதனால செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, நமக்கு மக்கள் வாய்ப்பு தரணும், அதுதான் முக்கியம். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக கொடுத்துக்கணும். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காகவும், உங்களோட நல்ல நோக்கங்களும் உங்களோட எண்ணங்களும் வெற்றி பெற எங்களோட நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.